வணக்கம் அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் வரலாற்றில் என்று மார்ச் இருபத்தி ஒன்று இன்று உலக கவிதைகள் தினம் சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு தினம் உலக டவுன் சின்ரோம் தினம் ஆகியவையும் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக புகழ்பெற்ற ஷென்னாய் இசை மேதை பாரத ரத்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பீகார் மாநிலம் தும்ரான் கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்காம் தமிழ் சங்கம் அமைந்த அமைப்பாளர்களில் ஒருவரும் தமிழ் அறிஞருமான பாண்டிதுரை தேவர் ராமநாதபுரத்தில் பிறந்தார் உலகம் முழுவதும் வாழும் பொம்மலாட்ட கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இத்தினம் கொண்டாடப்படுகிறது உலகின் பல்வேறு இடங்களில் பொம்மலாட்ட மரபு கலையாக உயிரற்ற பொம்மைகள் உயிர் பெற்று திரைக்கு முன்னே ஆடி பாடி பேசும் உணர்வில் அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளது பணங்கள் அழிக்கப்படுவதால் உலகில் வெப்பநிலை கூடுகிறது எனவே காடுகளின் அவசியத்தை உணர்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக காடுகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியதோடு தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பிறந்தார் இவர் தந்தை வழியில் தொழிலில் ஈடுபட்டவர் இவர் பல்வேறு தொழில் வணிக திட்டங்களை தொடங்கினார் சக்தி குழும நிறுவனங்களின் தலைவராக உயர்ந்தார் சர்க்கரை ஆலை மென்பானங்கள் சோயா ஆலை ஆட்டோமொபைல்ஸ் நிதி பார்சல் சர்வீஸ் என தொழில் சாம்ராஜ்யத்தை தனது உழைப்பால் விரிவுபடுத்தினார் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு ஆம் ஆண்டுகளில் பொள்ளாச்சி தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அரசியலில் இருந்து விலகி சமூக பணிகளில் கவனம் செலுத்தினார் இவரது சமூக சேவையை பாராட்டி பத்ம பூஷன் இந்திரா காந்தி ஒருமைப்பாட்டு விருது மொரிஷியஸ் அரசு விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் பல்வேறு துறைகளில் ஏராளமான சாதனைகளை செய்த அருட்செல்வர் என அழைக்கப்பட்ட பொள்ளாட்சி நாம் மகாலிங்கம் அவர்கள் தனது தொண்ணூத்தி ஓராவது வயதில் காந்தி ஜெயந்தி அன்று மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி டானிஷ் மேற்கிந்திய தீவுகள் கன்னி தீவுகள் என பெயர் மாற்றப்பட்டது நன்றி நாளை சந்திப்போம்